ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாட்ச் நவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராண்ட் மாலில் இருக்க ஸ்கை ஜம்பர் ட்ராம்பலின் பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ட்ராம்பலின் பார்க்கில் நம்ம ப்ளே பண்ண வராட்டி கூட பர்த்டே செலிப்ரேஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது கூட நம்ம இங்கே போய் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி அழகாக ரொம்பவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க சாக்ஸ் கொடுப்பாங்க, அதை வியர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ப்ளே பண்ணணும். அந்த சாக்ஸுக்குமே வந்து தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த சாக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம சேஃபாக விளாடணுன்றதுக்காக சேஃப்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதே மாதிரி டிவிலையுமே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ப்ரைஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர், 90 மினிட்ஸ் அப்படி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வீக் டேஸ்க்கு வேறு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, வீக் எண்டுக்கு வேறு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஆஃபரில் தான் நாங்கள் வந்து போனோம். என்ன ஆஃபரில் போனோம், எவ்வளோ வந்துச்சு அப்படின்றத வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே டைமிங் தெரியறதுக்காண்டி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பேண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து 7 to 8 ஒன் ஹவர் போகிறோன்னா நம்மளுக்கு இப்போ ப்ளூ கலர் பேண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இன்னொருத்தவங்க வந்து ஹாஃப் அன் ஹவர் வராங்கன்னா 7:30 to 8 போகிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ளூ கலர் பேண்ட் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து 8 to 9 வரவங்களுக்குலாம் வந்து வேறு கலரில் பேண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்மளுக்கு வந்து கலரில் பேண்ட்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அதை போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இந்த டைம் முடிஞ்சதும் நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ நம்ம அங்கேருந்து வெளியில் வந்துடணும். இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்துடணும். ப்ளே பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் வழியாகவே போய் உள்ளே போயிடலாம். விசிட்டர்ஸ்க்கு வந்து மேலே வந்து லாபி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து பார்த்தோன்னா ஃபுல் வியூ நல்லா கிளியராக நம்மளுக்கு கிடைக்கிது. அவங்க ப்ளே பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கேருந்தே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து டிஸ்கோ லைட்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சாங்ஸ் போடுவாங்க, அதை கேட்டுகிட்டே நம்ம வந்து ஜாலியாக ஜம்ப் பண்ணி விளையாடலாம். ட்ராம்பலின் பார்க் போனோன்னா நம்மளும் சின்ன குழந்தைகளாகவே மாறி ஜம்ப் பண்ணி ஜாலியாக விளையாண்டு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த ட்ராம்பலின் பார்க்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம ஜம்ப் பண்ணி விளையாண்டு டயர்ட் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கார்னரில் கேஃபிடேரியா வச்சுருக்காங்க. அங்கே ட்ரெயினர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க, எப்படி வந்து நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கைட் பண்ணுவாங்க.
நாங்கள் வந்து ஹாஃப் அன் ஹவர் போயிருந்தோம், ஆஃபரில் தான் போயிருந்தோம். என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா, மாம் அண்ட் டாட்லர் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, 20% ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எய்தர் மாமார் கிட் போகலாம், இல்லைன்னா டேடார் கிட் கூட போகலாம். ஸோ 2 members நம்ம வந்து போய்க்கலாம். சாக்ஸோட ப்ரைஸ் வந்து 168. டோட்டலாக எங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் போக 808 வந்துச்சு. ட்ராம்பலின் பார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிட்ஸ் தான் போய் ஜம்ப் பண்ணி விளையாண்டு ஜாலியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே கண்டிப்பாக போய் ஜாலியாக விளையாண்டு என்ஜாய் பண்ணலாம். ஏஜ்டு பீப்புள் கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் விளையாண்டாங்க. ஸோ நீங்களும் ஒரு தடவை இந்த ட்ராம்பலின் பார்க்கை போய் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். முடிஞ்சளவு நான் எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச் நவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.